வெல்கம் டு அணுவின் உலகம். இன்றைக்கி உங்களை வந்து நான் ஒரு ஃபார்முக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃபார்ம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25 minutes டிரைவில் இருக்குது. ஹார்வர்ட் மேசச்சூசட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. போகிற வழி பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் நல்ல இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போனோம். ரொம்ப நல்ல ஹாட் சம்மர் டே தான். மத்தியானம் லன்ச்சு முடிச்சுட்டு கிளம்பியிருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஃபார்மோட பேர் வந்து கால்சன் ஆர்ச்சர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபார்மு. இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்னென்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்குது பிக்கிங்க்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டு நான் எங்கேயுமே கூட்டி போகலங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த கால்ஸ் அண்ட் ஆர்ச்சர்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து பொதுவாகவே ஃபார்முக்கு போக ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்ரி இயர் ஏதாவது ஒரு ஃபார்ம் விசிட் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த ஃபார்முக்கு வர்றது. இன்றைக்கி வந்து இங்கே பிக் யுவர் ஓன் ப்ளூபெரிஸ் அலவுட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தர்ஷனாவும் ஸ்ருதியும் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ முடியுமோ நிறச்சிக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் வந்து $9 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேரும் வாங்கிட்டு அப்படியே அந்த ஃபார்முக்கு போகிறாங்க. என்னால் முடிஞ்ச அளவு இந்த ஃபார்மை கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து 120 acres பெரிய லேண்டு. ஸோ இங்கே வந்து ஆப்பிள் ட்ரீஸ், பீச் ட்ரீஸ், நெக்டரைன் ட்ரீஸ், அப்புறம் ப்ளூபெரி, ராஸ்பெரி, பம்ப்கின் எல்லாமே வளர்க்குறாங்க. என் குட்டீஸுங்க வந்து அவங்க டேடியோட ப்ளூபெரி எங்கே இருக்குது அப்படின்னு ஃபோக்கஸ்டாக போயிட்டுருக்காங்க. நான் வந்து பின்னாடி மெதுவாக வந்தேன்னா ஸோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆப்பிள் ட்ரீஸ்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிவியேஷன் எடுத்துட்டேன். பாருங்கள் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நல்ல க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வந்து காற்றும் அடிச்சிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ வந்து நம்ம கிட்டக்க போய் பார்க்கலாம் இந்த ட்ரீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மரம் பாருங்கள், எல்லா கிளையிலையுமே பழங்கள் இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் நம்ம ஊரில் வந்து புளியங்காய் மரம் பார்த்தேன்னா நல்லா உலுக்கி புளியம்பழமாக எடுப்பேன். பட் இங்கே வந்து அது மாதிரிலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒன்லி ப்ளூபெரி மட்டும்தான் அலவுடு. ஸோ ஜஸ்ட்டு பார்க்க தான் செஞ்சேன். வரிசையாக கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மரங்கள் இருக்குங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் நான் போக முடியாது, அதனால் நான் இங்கேருந்தே எடுத்துட்டேன். நீங்கள் அடுத்து பார்க்குற அது வந்து பீச் ட்ரீஸ். பீச் பழம் வந்து கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும் அந்த ஃப்ரூட்டு. ஸோ இந்த பீச் வந்து ஸ்ருதிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபார்ம் நாங்கள் பார்க்கும் போதே பீச் பிக்கிங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கி என்னாச்சுன்னா காயாக இருக்குது, கொஞ்சம் பழுக்கணும், அதனால இன்றைக்கி வந்து நீங்கள் பீச் பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் பார்க்கும் போதே பார்த்தா நிறையா மரத்தில் வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது, அதனால தான் அவங்க ஓப்பன் பண்ணல. பட் பார்த்திங்கன்னா ஒரு வரிசை வரிசையாக இந்த வரிசை ஃபுல்லாகவே பீச் ட்ரீ வரிசை. ஸோ நல்லா பார்க்குற இடமெல்லாம் எல்லா மரத்துலேயுமே காய் இருந்துச்சு. நான் தான் உள்ளே போகலை, ஏன்னா நமக்கு இன்றைக்கி அலௌடு கிடையாது இல்லையா. அதனால் நான் இந்த என்ட்ரன்ஸில் இருந்தே நான் பார்த்தேன். இந்த மரம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த பழங்கள் இருக்குது, மரத்தை சுற்றி பழங்கள் இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பீச் ட்ரீஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த பீச் ட்ரீக்கு அப்புறம் தான் ப்ளூபெரி ஷ்ரப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து ஒரு நெட்டு வச்சு கவர் பண்ணி ப்ளூபெரி ஷ்ரப்ஸ் இருக்குது. நம்ம இந்த ப்ளூபெரி ஷ்ரப்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி தர்ஷனா ஸ்ருதி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி உள்ளே போயிட்டாங்க. நான் போய் கண்டுபிடிக்கணும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு. பாருங்கள் எப்படி அழகாக வரிசை வரிசையாக வச்சுருக்காங்கன்னு. நான் போன அன்னைக்கு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இப்போ நாங்கள் கொரோனானால நாங்கள் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்கணும், 6 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நாங்கள் அதனால் எல்லோரும் மாஸ்க் தான் போட்டிருந்தோம். பசங்கள்லாம் நல்லா ஒளிஞ்சு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி பசங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த ப்ளூபெரி ஷ்ரப்ஸ் பாருங்கள், எல்லா ஷ்ரப்லேயுமே பெரிஸ் இருந்துச்சுங்க. ப்ளூபெரிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அந்த பழம். ஸோ நான் வந்து எப்பயும் ஏதாவது சாப்பிட்ட பிறகு ஸ்வீட்டாக சாப்பிட்ண போல் இருக்கும். நான் வந்து இந்த பெரிஸ் தான் சாப்பிடுவேன். இந்த பெரிஸ்க்கு வந்து சூப்பர் ஃபுட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா இதோட கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப நிறையா. ஸோ லோ கலோரிஸ் ஹை நியூட்ரியன்ஸ். அப்புறம் நமக்கு என்ன கேக்கவா வேணும், நல்லாவே சாப்பிட்லாம். நான் அப்படியே வந்தா தர்ஷனா அங்க கண்ணுக்கு தெரியுறா, பறிச்சிட்டு இருக்கா பழங்களை. அவகிட்ட போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிளான்டா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலான்னு க்ளோஸ் அப்ல போய் பாக்குறேன். ஸோ சில பழங்கள் வந்து காயா இருக்கு பாருங்க, பச்சையா இருக்கிறதெல்லாம் காயா இருக்கு. ஈவன் ப்ளூவா இருக்க பழங்க கூட குட்டியா இருக்கு பாருங்க. அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் செடியில விடணும்.
நல்லாவே கொஞ்சம் பெரிஸ் கொஞ்சம் பெருசாக வரணும், நல்ல கலர் மாறி இருக்கும். அதான் வந்து பழுத்த பழம். அதே தர்ஷனா கிட்டே வந்துட்டேன், அவள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பறிச்சிட்டு இருக்கா பாருங்கள். ஸோ எப்பயுமே பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி நாங்கள் இருக்கிறது கோல்டு கண்ட்ரினால் இந்த ஒரு சம்மரில் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும், நேச்சரெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ ப்ளூபெரி எடுத்திருக்கான்னு. அவளுக்கு அதை ஃபுல்லாக எடுக்கணும் மம்மி, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவள் நல்லா பார்த்து தான் பழங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ எல்லா பெரி புஷ்லேயுமே வந்து நிறைய காயாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி ஹாட்டாக வேற இருந்துச்சு, நம்ம கொரோனானால பாருங்கள் மாஸ்க் வேற போட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனால் இயற்கையை ரசிக்கணும்னா இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பாருங்கள் இந்த புஷ்ஷில் வந்து நிறைய காயாக தானே இருக்குது. ஸோ நான் தேடி போனேன் நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுக்கலாம் அப்படின்னு. இந்த பாருங்கள் அங்கே ஒரு ரெண்டு மூணு இருந்துச்சு, நான் அதை தான் பறிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா பழமாக இருக்கிற பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நாலு பழம் எடுத்தேன் பாருங்கள். நல்ல பழுத்த பழம் நல்லா இருக்குல்ல அந்த கலரு. இருந்தாலும் அந்த ஒரு மேலே வெள்ளை கலர் டின்ட் இருக்குது, அதை நம்ம நல்லா கழுவிட்டால் போயிடும். இந்த ப்ளூபெரிஸ்லாம் வந்து ஹை புஷ் பெரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பெரிஸ் வந்து ரொம்ப நிலத்தோடு இருக்கும், அது வந்து வைல்டு பெரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ளூபெரி ஃபார்ம் மேலே பாருங்கள் நல்ல ஒரு நெட்டு போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து இந்த பெரிஸை வந்து பாலாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த நெட்டு வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெட்டில் வந்து நல்லா ஒரு குவார்ட்டர் இன்ச்சு கேப் இருக்குங்க. ஸோ தட் பாலினேஷனுக்கு நமக்கு இன்செக்ட்ஸ்லாம் உள்ளே வரணும் இல்லையா, அது ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி இருக்குது. ஸோ அந்த பெரிஸை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காண்டி தான் அந்த நெட்டு நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு ப்ளூபெரி வச்சுருக்கோம், ஆனால் இந்த வருஷம்தான் வச்சோம். ஸோ சின்னதாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த புஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்போ ஏன் செடி இவ்வளோ பெருசாகும் தெரியாது, மேபி நெக்ஸ்ட் இயர் ஆகும். இது எல்லாமே பெரினியல் பிளான்ஸ் தான், உங்களுக்கு ஒரு தடவை வச்சா போதும், அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு பெரிஸாக இருக்குது. கொஞ்சம் நல்ல பழுத்த பழங்களும் இருக்குது அந்த பெரிஸில். இது பாருங்கள் அந்த வெயிட்டு தாங்காமல் இந்த பிளான்ட் வந்து நல்லா சாஞ்சிருச்சு. எவ்வளோ பழங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பர்பிள் கலரில் இருக்குல்ல. நான் வந்து நடந்து தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் வந்து நம்ம ஸ்ருதி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா. ஃபைனலாக நான் வந்து நம்ம ஸ்ருதியை கண்டுபிடிச்சிட்டேன். அவள் பாருங்கள் இந்த புஷ்ஷில் இருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. நல்லா அவள் கூடையில் பார்த்தா ஒரு முக்கா கூட எடுத்துட்டாங்க, நல்லா வேகமாக பறிச்சிட்ருக்கா பாருங்கள். நல்லாவே நல்லா பழுத்த பழங்களாக தான் எடுத்திருக்கா. அப்படியே அவள் ஸ்ருதி கூட சேர்ந்து அவங்க டேடி கிட்டே போனோம். அவர் பாருங்கள் அவரும் பொறுமையாக எடுத்துட்ருக்காரு. ஸோ நமக்கு வந்து இந்த வீக்கெண்டில் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த மாதிரி ஃபார்முக்கெலாம் போனால் நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்கும். நம்ம பசங்களோட இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபார்மர்ஸையும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதனாலேயே நம்ம இந்த மாதிரி ஃபார்முக்கெலாம் அடிக்கடி முடிஞ்சால் போங்க, பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம்ஸ்க்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் நான் களத்தில் இறங்கிட்டேன், கேமராவை வந்து அவங்க டேடிகிட்ட கொடுத்தாச்சு. நானும் பார்த்து ஒவ்வொரு பழமாக எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ ஒவ்வொரு புஷ்ஷாக பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ப்ளூபெரி கிளை பாருங்கள் வெயிட்டு தாங்காமல் சாஞ்சு போச்சு. அந்த கிளையை தூக்கி பார்த்தா ஃபுல்லாக நல்லா பழுத்த ப்ளூபெரிஸ் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அளவு அதிலிருந்து நான் நல்ல பழங்கள் எடுத்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டப்ப நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சுங்க இந்த ப்ளூபெரிஸு. இந்த ப்ளூபெரிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மொதல் வந்து இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த பெரிஸ் சாப்பிட்டா நல்லா யங்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் டயட்டில் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க, டிஎன்ஏ டேமேஜை வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இதோட அடுத்த ஆடட் பெனிஃபிட் என்னென்னா, ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு பிளட் ப்ரெஷரை லோயர் பண்ணிடும் இந்த பெரிஸு. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ரால் நல்லா கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் ஹெல்த்துக்கு. இன்னொன்று வந்து பசங்களுக்கு வந்து நிறைய பெரிஸ் சேர்க்கணும். ஏன் அப்படின்னா, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பெரிஸ். எஸ்பெஷலி ப்ளூபெரிஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் எப்பயுமே பெரிஸ் வாங்கி வச்சுருப்பேன். ஆல் இயர் ரவுண்ட் ஏதாவது ஒரு பெரி இருக்கும், ஸ்ட்ராபெரி இருக்கும், ப்ளூபெரி இருக்கும், ராஸ்பெரி இருக்கும், பிளாக்பெரி இருக்கும். எல்லா பெரிஸுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் நாங்கள். ஸோ இந்த பெரிஸோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
இங்கே பாருங்கள் தர்ஷனா அவள் கூட வந்து நிறச்சிட்டா, இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ ஸ்ருதி வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அவள் பேஸ்கெட்டை நிறச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் ரெண்டு பேஸ்கெட்ஸுமே ஃபுல் ஆஃப் ப்ளூபெரிஸ். நாங்கள் அப்படியே கிளம்பி முன்னாடி வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, அந்த ஃபார்மில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் அவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே விற்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க வந்தேன். இந்த காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. டொமேட்டோஸ் இருக்குது, குக்கும்பர் இருக்குது, அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் இருக்குது, பெல் பெப்பர் இருக்குது. நீங்கள் இங்கே பாருங்கள் ரெட் ஆனியன் நல்லா பெருசாக இருக்குது, ஒயிட் ஆனியன். ஒயிட் ஆனியன் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள் இங்கே வந்து நல்ல லோக்கலி க்ரோன் கார்ன் விற்கிறாங்க. ஸோ ஒரு கார்ன் வந்து 60 cents அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் ஒரு 4 கார்ன் எடுத்தேன், நம்ம பார்பிக்யூவில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக கார்ன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு அப்படியே உள்ள ஸ்டோருக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே வந்து பாருங்கள் இந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக ஜாம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ் விற்கிறாங்க. கிட்டக்க பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சு. கிட்டக்க பாருங்கள் ஸ்ட்ராபெரி ப்ரிசர்வ், ப்ளூபெரி ப்ரிசர்வ். ஸோ ப்ரிசர்வ் அப்படின்னா அந்த ஃப்ரூட் வந்து பெரிய பெரிய சங்காக இருக்கும், நம்ம ஏதாவது பேக் பண்ணும்போது அது யூஸ் பண்ணோம்னா நல்லா சங்க் ஆஃப் ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரூட்டை நல்லா அரைச்சி பியூரி பண்ணி சுகரோடு சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாமுமே நிறைய இருந்தது. ஸோ எல்லா வெரைட்டிஸையும் பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்க்குறது அவங்களோட பேக்கரி ப்ராடக்ட்ஸு, லைக் குக்கீஸு, பிஸ்கெட்ஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் செக்ஷன் வந்திருக்கோம். ஸ்ருதிக்கு பிடிச்ச பீச் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா நல்ல லோக்கலி க்ரோன் பெரிஸ் இருந்துச்சு, பாஸ்தா விற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃபார்மில் வந்து கவுஸ் சிக்கன் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க மில்க்கு, எக்ஸு இதுவுமே அங்கே இருந்தது. நிறைய கூல் ட்ரிங்க்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு மினி ஷாப்பிங் பண்ணோம். பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பேர் டேப் ரூம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு ஆப்பிள் சைடர் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். இங்கே பாருங்கள் திரும்பி வரும்போது எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு. ஸோ இந்த டே வந்து ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. நல்லா ஃபார்மை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்தோம். வீட்டுக்கு வந்து தர்ஷனா ப்ளூபெரிஸில் மஃபின் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் அந்த டேயை நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.